Hi friends, welcome back to Because. Last video la number Diffie Hellman key exchange na enna nu paathom adoda continuation in the video la paakaporum. So first adoda key points friends na explain panna anaitu vishayamum inga theory ah irukum. Then namba already paatha proof inga irukum. So a rendu key yum namba exactly same nu solrom and proof irukku. Just one time read panni paarenga. Or revision mari aidum. But next namba paaka vendiya vishayam vandu yen Diffie Hellman vandu overall ah secured ah irukku. Yen overall ah secured ah irukka na ipo or hacker irukkar. Hacker க்கு என்னென்ன அதிகபட்சம் தெரியும் டெஃபினட்டா அவருக்கு XAXB தெரியாது XAXB வந்து அலைஸ் பாபோட பிரைவேட் கீஸ் அது கண்டிப்பாக தெரியாது அப்ப அந்த ஹேக்கர் க்கு என்ன தெரியும் அதிகபட்சம் Q தெரியலாம் A தெரியலாம் YA தெரியலாம் YB தெரியலாம் இங்க A-னா இவங்க மீன் பண்றது அந்த ஆல்பாவை சோ Q தெரியலாம் ஆல்பா தெரியலாம் YA தெரியலாம் YB தெரியலாம் சோ இந்த நாலு மட்டும் தான் தெரியலாம் அப்ப இந்த ஹேக்கர் என்ன பண்ணணும் அப்படினா இவர் லாகரித்ம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தான் இவரால XBO XCO கண்டுபிடிக்க முடியும் இப்போ XB கண்டுபிடிக்கணும்னா D log of to the base alpha comma Q YB ன்னு பண்ணால் இவருக்கு மேபி XB கிடைக்கலாம் அதே மாதிரி XB கிடைச்சிட்டா என்ன இவரால கீ கம்ப்யூட் பண்ண முடியும் அது ப்ராப்ளம் இல்ல சோ ஆனா இந்த கீ கம்ப்யூட் பண்ண இவருக்கு என்ன வேணும் லாகரித்ம் லாக் அப்ளை பண்ணனும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க சோ இது ஏன் செக்யூர்டா இருக்குனா இந்த ரெண்டு கீஸ் வந்து பிரைவேட்டா இருக்கு மீதி இருக்கிற கீஸ் வச்சு இவருக்கு XB கம்ப்யூட் பண்ணனும் இல்ல xa கம்ப்யூட் பண்ணனும்னா லாக் ஆபரேஷன் பண்ணனும் ஆனால் நமக்கு லார்ஜர் எக்ஸ்போனென்ஷியல்ஸ்ல மாடுலோ பிரைம் கம்ப்யூட் பண்றது ஈஸியான விஷயமா இருந்தால் கூட டிஸ்கிரீட் லாக் அப்ளை பண்றது கஷ்டமான விஷயம் அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க ஹையர் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போனென்ட்ஸ்ல டிஸ்கிரீட் லாக் தட் இஸ் இந்த ஆபரேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல நான் சிம்பிளான எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணனா சிம்பிளா தெரியுது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பர் பெருசா போதோ அப்ப ரிவர்ஸ்ல கிராக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட பெரிய பிரைம் நம்பர்ஸ்க்கு சொல்ல போனால் இந்த நம்ம லாக் அப்ளை பண்ற டாஸ்கே வந்து இன்ஃபீசிபிள் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால இது மேலோட்டமா செக்யூர்டா தெரியுது இப்ப நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் இது செக்யூர்டா இருந்தாலும் இதுல ஒரு டிராபேக் இருக்கு ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேன் இன் த மிடில் அட்டாக் மேன் இன் த மிடில் அட்டாக் வந்து இது சஃபர் பண்ணுது நம்ம Diffie Hellman பாத்தீங்கன்னா மேன் இன் த மிடில் அட்டாக் இதுல இருக்கும் மேன் இன் த மிடில் அட்டாக்னா என்ன இப்ப நம்ம ப்ரீவியஸ் டயக்ராம்ல என்ன பார்த்தோம் அலைஸ் கிட்ட இருந்து பாபுக்கு எல்லாம் போகணும் ஸோ அதே மாதிரி பாப் கிட்ட இருந்து அலைஸுக்கு போகணும் இப்ப நடுவில் ஒருத்தர் ஹேக்கர் இங்க வந்து உட்காந்துட்டாரு ஸோ நடுவில் டார்த்னு ஒரு ஹேக்கர் இருக்காரு அப்ப கவனிச்சு பாருங்க அலைஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க ஒரு பிரைவேட் கீ சூஸ் பண்றாங்க எக்ஸே தென் பப்ளிக் கீ கம்ப்யூட் பண்றாங்க ஒய்ஏ நார்மல் ஃபார்முலா வச்சு இது மொதல் ஸ்டெப் ஆனால் இவங்க ஒய்ஏ சென்ட் பண்ணும்போது டார்த் வந்து ஒய்ஏவை ரீச் ஆக விடல பாப் கிட்ட இவங்களோட பப்ளிக் கீயை இவர் வாங்கிக்கிறாரு ஸோ டார்த் என்ன பண்றாரு இவங்களோட பப்ளிக் கீயை வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு இவர் புதுசா இவரோட ஓன் பப்ளிக் கீ ரெண்டு ஜென்ரேட் பண்றாரு YD1 Y2 D2 என்னன்னா டார்த்தோட பப்ளிக் கீஸ் அலைஸ்து இல்ல டார்த்தோட பப்ளிக் கீஸ் வந்து YD1 YD2 அப்ப ஒய்ஏ ஆக்சுவலி பாபுக்கு போகணும் ஒய்ஏவை பாபுக்கு போக விடாம இவரோட ஓன் பப்ளிக் கீஸ் ஜென்ரேட் பண்ணி அதை பாபுக்கு அமிச்சுறாரு பாபுக்கு இப்ப தெரியாது இது டார்த் அமிச்சாரா இல்ல அரே அலைஸ் கிட்ட இருந்து வந்துச்சான்னு ஸோ YD1 பாப் கிட்ட வந்துருச்சு அப்ப பாப் என்ன பண்றாரு எதுவுமே தெரியாம அவரும் அவரோட பப்ளிக் கீ ஜென்ரேட் பண்ணி அலைஸுக்கு அனுப்ப ட்ரை பண்றாரு அதையும் டார்த் உடல ஸோ இவரோட பப்ளிக் கீயும் இவர் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு ஸோ கேப்சர் பண்ணிட்டா இவரோட பப்ளிக் கீயும் இவர்கிட்ட இருக்கு இவரோட பப்ளிக் கீயும் டார்த் கிட்ட தான் இருக்கு ஸோ பப்ளிக் கீ ரெண்டும் இவங்க கிட்ட தான் இருக்கு ஆனால் பாபுக்கு போன பப்ளிக் கீ யாருது டார்த்தோட பப்ளிக் கீ அதே மாதிரி அலைஸுக்கு போன பப்ளிக் கீ இந்த ஒய்டி டூ யாருது இது டார்த்தோட பப்ளிக் கீ இப்போ அவங்க சீக்ரெட் கீ ஏதாவது பண்ணால் கம்ப்யூட் பண்ணால் ஆக்சுவலி அலைஸோட சீக்ரெட் கீ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப் இருக்கணும் ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப் இருக்காது ஏன்னா இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டார்த் இருக்கும் அதே மாதிரி இவர் கம்ப்யூட் பண்ணுற சீக்ரெட் கீயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப் இருக்கும் ஆனால் ஒரிஜினல் சீக்ரெட் கீ பார்த்தீங்கன்னா டார்த் கிட்ட தான் இருக்கும் ஸோ டார்த் கேன் கம்ப்யூட் சீக்ரெட் கீ பேஸ்ட் ஆன் அலைஸ் பப்ளிக் கீ ஒய்ஏ வச்சு இவர் கம்ப்யூட் பண்ணலாம் அதே மாதிரி ஒய்பிஏ வச்சு கம்ப்யூட் பண்ணலாம் நான் இந்த நம்பர் வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டரிங் காண்டி போட்டிருக்கேன் இல்லை மேலோட்டமாக ஃப்ளோ புரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன நடக்குது அப்படின்னு ஸோ ஓவராலாக ரிப்பீட் பண்ணிடுறேன் அலைஸ் கிட்டேருந்து போகிறத ஒரு நடுவில் ஒரு தடுப்பு செவ்வறு மாதிரி இருந்து தடுத்து இவர் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு இவரோட பப்ளிக் கீயை பாபுக்கும் இவரோட பப்ளிக் கீயை அலைஸுக்கும் அமிச்சிடுறாரு அப்போ அலைஸோட கீ பாபுக்கு போல பாபோட கீ அலைஸுக்கு போல அப்போ நடுவில் இவருக்கு எல்லாம் கிடச்சிருது அதான் இதோட ஓவரால் சம்மரி
ஸோ அந்த ஓவரால் சம்மரி இங்கே ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், அப்போ தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபி ஹெல்மேனை பொறுத்த வரையும் இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ், பை.